ஓம் பொன்னுனி மாயாச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். வாங்க, இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நறுக்கி நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன், 100 கிராம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கரை வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. குக்கர் மூடிய மூடிடுங்க. இப்போ இது ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா போயிருச்சு. பாருங்கள், நமக்கு கத்திரிக்காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம இருத்துட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நான் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா நமக்கு இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் அந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, 1 ஸ்பூன் கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது நல்லா புளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா அது கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா நமக்கு கொதிச்சு வருது. புளியோட பச்சை வடைலாம் கூட போயிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. கத்திரிக்காய் கடையில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு சாம்பார் மாதிரி ஆகிடும். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.